வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து அப்படியே சுவையான வாயில இருந்து நம்ம கெச்சி விடுற அளவுக்கு சூப்பர் சூப்பரான ரெசிபி எல்லாம் செஃப் சொல்லிட்டு இருக்காரு. செஃப் நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்க பேசக்கூடாது செஃப், அமைதியா இருக்கணும் செஃப். எவ்வளவு இன்ட்ரோ பயங்கரமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னா, நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேசிட்டாரு செஃப் ராம் பிரகாஷ் இருக்காரு. என்ன விதமான சமையல் குறிப்புகள்ல உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? நல்லா இருக்கேன். அதான் ஃபர்ஸ்டே பேசிட்டீங்களா, அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்க? அதை தான் நானும் கேட்கறேன். பட் ஆனா நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே போகுது அப்படியே. அந்த குழந்தைத்தனம்லாம் காரணம் வந்து அந்த காலஸோட காம்ப்ளிமெண்டா இருக்கலாம். அவங்க கொடுக்குற எனர்ஜியில ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்கும் போது நமக்கே அது ஒரு வேற விதமா நல்ல ஒரு பிரதிபலிப்பா நல்லா வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி செஃப். என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? ரெசிபி உங்களை மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெசிபி. லைக் அவல் வச்சு எப்படி வந்து புட்டு பண்றது, அவல வச்சு பல புட்டு எப்படி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பொதுவாக வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல வந்துட்டு கேரளா அந்த மாதிரி ஏரியாவில் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க. அவல் வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்து ஒரு அதாவது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துங்க. எடுத்துட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அவளோட பதம் வந்துட்டு ஒரு மாதிரியாக சாஃப்ட் ஆகிடும். ஹார்டாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நல்லா ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக நூல் நூலாக உடையிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில், உங்களுக்கே தெரியல அவள் உருண்டையெல்லாம் பண்ணுறதுக்கு ஊற வைப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி ஊற வச்சா போதும். ஸோ ஊற வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி பவுடர் இருக்கு இல்லையா, ராகி பவுடர் வந்து ஒரு 2 கிளாஸ், இப்போ இது 1/2 கிளாஸ் போகிறீங்கன்னா 2 கிளாஸ் ராகி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வந்து துருவின தேங்காய், கொஞ்சமாக வந்துட்டு துருவின தேங்காய். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் வந்துட்டு ஆப்பிள், பைனாப்பிள், அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக ஸ்ட்ராபெரி, என்ன என்ன ஃப்ரூட் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடும்போது வாழைப்பழம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு மாதிரியாக ஸ்டிஃபாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்ல கிரிப்பாக அதாவது திக்காக இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி போட்டிங்கன்னா போடலாம். ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு தெளிச்சுட்டு அந்த புட்டுக்கு மாவு பரட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க, தேங்காய் ஊற்றிக்கங்க. புட்டு நல்லா பரட்டிட்டு புட்டு குழாயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே அவளும் ராகியும், ஸோ அதை வந்து உள்ளே இறக்கி கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் போடுங்க, தென் வந்து ஃப்ரூட்ஸ் போடுங்க. அப்படியே ஒரு 3-4 லேயர் போட்டுட்டு அழகாக வந்துட்டு கரெக்டாக சுடுதண்ணி நல்லா கொதிக்கும் போது உள்ளே அதில் புட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணுங்கள். ஸ்டீம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே புட்டு ரெடி ஆகிடும். ராகின்றனால கொஞ்சம் ஹார்ட் ஆகிராமல் இருக்கிறக்காக கொஞ்சம் வந்துட்டு கரெக்டான பக்குவத்தில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் சர்வ் பண்ணும்போது கருப்பட்டி இல்லாத நாட்டு சக்கரை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவல்ல இப்படி கூட செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க செஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் பவானி மேடம், நம்ம வாணிமடையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல மேடம்? நீங்க பேசுறது அந்த மெத்தட் ரொம்ப அழகா இருக்கும் மேடம். ரொம்ப நன்றிம்மா, தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? மேடம் இன்னைக்கு பக்கோடாவும் கிராமத்துல வைக்கிற மாதிரி நாட்டுக்கோழி கோணம் எப்படின்னு பேசுறேன். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார் உங்க ப்ரோக்ராம் ரொம்ப தொடர்ந்து பாக்கணும் சார். நாங்க ரொம்ப நன்றி சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்டிருக்கீங்க? சார் கிராமத்துல செய்யற நாட்டுக்கோழி குழம்பு எப்படின்னு சொல்லணும் சார். கிராமத்துல பண்றோம். ஓகே, கிராமத்தில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, ஒரு மிளகு எப்பயுமே வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு மிளகு, சீரகம், மஞ்சள் இதுதான் வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ஸு. ஸோ அதை வந்து நல்லா வந்து மணமாகவும் சுவையாகவும் கலராகவும் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு இதுதான் பேசிக்காக இன்க்ரீடியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்குங்க, ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், முறிச்ச சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு துருவின தேங்காய் ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. முடிஞ்சால் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேவையில்ல. 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணோடனே நல்ல ஒரு கலர் வரும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பவுடர் அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நார்மலாக வந்துட்டு
அந்த அரவையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சிக்கனை வந்து நாட்டுக்கோழி எப்பயுமே நல்லா வாட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடியெலாம் இல்லாமல் நல்லா வாட்டிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு குறைஞ்சது ஒரு 3-4 whistles வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும் நாட்டுக்கோழி. ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாரோட எக்ஸ்ட்ராக்டோட ரெடி ஆகிடும். சின்னதாக ஒரு தாளிப்பு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு வரமிளகா அதெல்லாமே போட்டு தாளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பரு பிளாக் பெப்பர் காரம் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் போட்டு லைட்டாக தாளி போட்டுட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது மறக்காமல் கருவேப்பில் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செஃப் சொன்னதில் வாசனை இங்கே அடிக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விருத்தாச்சலம் சாவித்ரிமா. ஓகேமா, எப்படி இருக்கீங்க? அருமையா அட்டகாசமா இருக்கேன்ப்பா. நேத்து வேற உங்களை எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க, டிரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை மயக்கிட்டாங்க. ஆமாமா, என்னையே வந்து வெக்கப்பட வச்சிட்டாங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், லைன் கிடைக்கல. ஓகே, சார்க்கு ஒரு மதிய வணக்கம் வச்சுக்கலாம். ஓகே, நிறைய வணக்கம், நீங்களே டைரக்டா சொல்ல செஃப் இருக்காங்க, பேசுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அரை ஸ்பூன் வந்து மல்லி பொடி போட்டுங்க, கொஞ்சமா ஜீரக பொடி, கொஞ்சம் சோம்பு பொடி அரை ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஊற வச்சு மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் முடிஞ்சால் ஒரு அரை லெமன் கூட புளிஞ்சு வச்சுக்கோங்க. புளிஞ்சிட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான பஞ்சில் மேரினேட் ஆகிருக்கும். அதில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அழகாக ஒன்று ஒன்றா போட்டு கருவேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃப்ரை கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தா மேரி பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அமைதியா அழகா பேசுறீங்க, பொறுமையா. ரொம்ப நன்றிமா, தேங்க் யூ சோ மச். ரெண்டு நாள் என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே காம்ப்ளிமெண்ட்ஸா வருது, என்னாலயே நம்ப முடியல, உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்களான்னு. ஆமா மேடம், நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி உங்க ப்ரோக்ராம் நான் தினமும் பாப்பா, கரெக்டா உட்காந்து அதை நீங்க பண்றது எல்லாம் செஞ்சும் பாப்பா, சூப்பரா வருது எல்லாமே. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து ஷோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பத்தி கேட்க போறேன் மேடம். ஓகேமா, செஃப் சொல்வாங்க. மா வணக்கம். ஆ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு நண்டு தொக்கு எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார், கடல் நண்டு தொக்கு. கடல் நண்டு தொக்கு ரொம்ப சிம்பிள். கடல் நண்டை வந்து வாங்கிட்டு கட் பண்ணி நடுவில் இருக்க சென்டர் பார்ட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. கொடுக்கு வந்து எப்பயுமே நண்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்டோட ஹெஜ்ஜஸ் கொடுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறதுக்கு கொண்டு போங்க. இல்லைனா அந்த நண்டோட கொடுக்கு ஹெஜ்ஜஸ் வந்து நீங்கள் வதக்கும் போது உடஞ்சிரும். ஸோ அப்போ வந்து அது உடஞ்சிச்சின்னா ஃபுட்டில் போகும்போது உங்களுக்கு எங்கேயாவது தொண்டையில் குத்திக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஹெஜ்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அழகாக வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு தொக்கு மசாலா ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது நான் சொல்கிறேன். வெங்காயம் வந்து ஃபைனாக நறுக்கி, சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க. அதே கப் அளவுக்கு வந்துட்டு தக்காளியோட பியூரி, தக்காளி அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதாவது 1.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ 1.5 கப் தக்காளி பியூரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு கடுகு இதெல்லாமே போட்டு தாளி போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளி போட்டுட்டுங்க. வெங்காயம் போடுங்க, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, போட்டு நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர்னு கடைகளில் கிடைக்கும், நல்லா ரெடிஷாக இருக்கும். ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி, கொஞ்சோண்டு வந்து லைக் கொஞ்சமாக வந்து மல்லி பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விடுங்க. கொதிச்சோடனே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு, நல்ல திக்கான கிரேவி பதத்துக்கு வரும், அதுவே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் பவுடர் கடைகளெல்லாம் கிடைக்கும், ஸோ அந்த தேங்காய் பால் பவுடர் வந்து வாங்கிட்டு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நண்டை வந்து போட்டு அதில் போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா அதிலே மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட செமி ட்ரை ஆகும். ஸோ அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இந்திரா பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம்.
இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? மோர் குழம்பு மேடம், உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? தோரம் பருப்பு வேக மாட்டேன் மேடம், சாம்பார்ல போட்டா. ஓகே, அது அப்படியே காய் காயா அப்படியே இருக்கு, அத பத்தி கேக்கணும் சார் கிட்ட. சரிங்கம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, தோரம் பருப்பு வேக மாட்டேன் சார். ஓகே, தோரம் பருப்பு வேக மாட்டேங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தோரம்பருப்பு ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். தோரம்பருப்பு சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு பாருங்கள். கரெக்டாக பூ போல் நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். ஸோ அது வந்துட்டு ஊற வைக்கிறது வந்து குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா பருப்பு ஒரு சில பருப்பு வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு பருப்பை வந்து வேக வைக்கும்போது 3-4 விசில் வச்சிங்கனாலே கரெக்டாக குக் ஆகிடும். ஸோ அது சப்போஸ் வந்து கரெக்டாக குக் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் சுடுதண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சுடுதண்ணி போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வேக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக போடுங்க, சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் மேஷ் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாஸ்கரன் பண்டுவடிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? என்னையோ சார் நெட்டிங்களே, ஓ மை காட். சாரி சாரி, பரவாயில்ல சார். நீங்க நல்லா சமைப்பீங்களா? நான் நல்லா சமைப்பேன் மேடம். இது நான் சமைப்பேன். ஊறுகாய் செய்யணும், மாங்காய் ஊறுகாய் செய்யணும். ஓகே, எல்லாமே நல்லா செஞ்சுருவீங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் பிரச்சனை பண்ணுதுங்களா? ஆமா ஆமா மேடம். ஓகே சார், செஃப் இருக்காங்க சொல்வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். மாங்காய் ஊறுகாய் செய்யணும் சார், அதுல வந்து வினிகர் போடணுமா இல்லையான்னு சந்தேகம். மாங்காய் ஊறுகாய்க்கு வினிகரா? வினிகர் தேவையே கிடையாது. ஜென்ரலாக வந்து மாங்காய் ஊறுகாய், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊறுகாய்னாலே வினிகர் போட்டு தான் பண்ணணும், அது அந்த ப்ரிசர்வேட்டிவே தேவையே கிடையாது. ஜென்ரலாக வந்துட்டு உப்பு போட்டு அதை வந்து ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சிங்கன்னா அதுலேருந்து வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அந்த வாட்டரே வந்து போதுமானது ஊறுகாயோட சுவைக்கு. ஸோ நார்மலாக வந்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு கையளவு கல்லுப்பு போட்டுக்குங்க, ஒரு கிலோ மாங்காவுக்கு. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஒன்னோட ஒன்று வந்து சால்ட் நல்லா சூவி ஆகி எல்லாத்துலேயும் இறங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணி இறங்கி கீழே நிற்கும். ஸோ அந்த தண்ணியே போதுமானது. ஆமாம் சார், ஆமாம், அந்த தண்ணியே போதுமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டு கடுகு வெந்தயம் அந்த பெருங்காய பொடி வரமிளகாய் எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ஸோ அந்த பவுடரை வந்துட்டு ஆயில் கொதிக்க வச்சுட்டு அந்த ஆயிலில் வந்துட்டு கடுகு போட்டுட்டு சின்னதாக தாளி போட்டுட்டு அந்த வாட்டரை ஊற்றிட்டு அந்த மசாலாவை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காவை போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா சிம்மர்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறதும் பார்த்து தண்ணி இல்லாத பாத்திரத்தில் பர்ஃபெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தேனி மாவட்டத்துல இருந்து கவிதா பேசுறோம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், உங்க பேசுல நல்லா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து ஷோ நல்லா சொல்றாங்க. உங்க எல்சி விடாம பாக்குறது டெய்லி, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிக்கே லைன் கிடைச்சி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களாமா? இதா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். ஓகேமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் 6 மாசமா. ரொம்ப நன்றிமா, 6 மாசமா தொடர்ந்து ட்ரை பண்ணி இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ரெசிபி கேட்க போறீங்கமா? நீ பூரி பத்தி கேக்கணும், கோதுமை மாவுல. ஓகே மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா? உங்களை ரொம்ப பிடிக்கும், நல்லா சொல்றீங்க எல்லா டிப்ஸும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் பாஷையே ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா தேனி மக்கள், அந்த ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி மக்கள் பாஷையே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது ஒரு வித்தியாசமான பாஷை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள் மேடம். இந்த பூரி கோதுமை மாவில் பூரி ரொம்ப எண்ணெயாக வருது, அந்த லாஸ்ட்ல கீழே எண்ணெய் வடியுது, செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த எண்ணெய் இல்லாம கொஞ்சம் எப்படி செய்யுது? எண்ணெய் இல்லாம போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். பூரி மாவு பிசைஞ்சு பிசைகிறது போது கொஞ்சமா வந்துட்டு ரவை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பூரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு ரவையை கொஞ்சம் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அந்த ரவையை வந்துட்டு பூரி மசாலா பிசையும் போது ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அந்த பாயிண்ட், அதாவது உருட்டி
ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒன்று ஒன்றா தேய்ச்சி அழகாக போட்டிங்கன்னா கரெக்டான ஹீட்டில் வச்சு போகணும். அது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஹீட்டு கம்மியான ஹீட்டில் வச்சு போட்டிங்கன்னா பூரி ப்ளஃபி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ளஃபி ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் வந்து உள்ள பூரிக்குள்ளெல்லாம் போய் இறங்கிடும். ஸோ அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சு போடணும். அதே மாதிரி தேய்ச்சி ரொம்ப நேரம் தேய்ச்சி வச்சதை போட்டிங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகாது, அப்பள மாதிரி வந்துடும், அதுக்குள்ளேயும் ஆயில் இறங்கிடும். ஸோ அதனால் கரெக்டான ஹீட்டில் வந்து இருக்கும்போது, ஆயில் ஹீட்டில் இருக்கும்போது கரெக்டாக தேய்ச்சி வச்சு அழகாக போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இளங்கோ மேடம். என்னங்க? இளங்கோ. இளங்கோ, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கிருஷ்ணகிரி மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களா? ஆ, கேட்டரிங் பிடிச்சிருக்கேங்க. என்னங்க? கேட்டரிங் முடிச்சிருக்கேன். ஓ, கேட்டரிங் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன சமையல்ல டவுட் வந்தது? சிக்கன் 65 மேடம், அது மட்டும் தான். என்னங்க? நாங்க சவுத் இந்தியன் டிபார்ட்மெண்ட் வெஜிடேரியன். ஓகே, அதனால நான் வெஜ் செய்யலாம்னு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நான் வெஜ்ல உங்களுக்கு டவுட் வந்திருக்கு, செஃப் இருக்காங்க, கேளுங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, எங்க இருந்து கால் பண்றேன்னு சொன்னீங்க? கிருஷ்ணகிரி சார். கிருஷ்ணகிரி, ஓகே, சொல்லுங்க பிரதர். சிக்கன் 65 எப்படி சார் செய்யறது? சிக்கன் 65, ஓகே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65, சிக்கன் வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்பயுமே சிக்கன் 65க்கு வந்து மேரினேஷனுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லெமன் ஒரு அரை லெமன், ஒரு லெமன் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாகவே மசாலா போடணும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் மொத்தமாக மசாலா போடும்போது என்ன ஆகும்னா லைக் கலர் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா உடனே போட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் போடுறீங்கன்னா எல்லா மசாலாமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, லெமன் ஜூஸ் போடுங்க, சால்ட் போடுங்க, சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகப்பொடி இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக வந்து ஊறினதுக்கப்புறம் கலரே சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கரெக்டான ஆயிலெலாம் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். ஆ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உஷா மேம். உஷா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ஊர பக்கத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ஏன் ரொம்ப என்னங்கம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறீங்களேன்னு கேட்டேன். இல்லைங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த பாவக்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. ஸோ அந்த ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த ஈரப்பதம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாவக்காயோட கசப்பு தன்மையும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மஞ்சள் சால்ட்டு போட்டு அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் தான் அந்த கசப்பு தன்மையும் சரி அந்த இதுவும் சரி நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ சால்ட்டு உள்ளே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நார்மல் நான் சொன்ன மாதிரி தான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போடுங்க, தேங்காய் போட்டுங்க. தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. வதங்கி நல்லா வதங்கி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு 1-2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தக்காளி பியூரி வந்து 1:1 அளவுக்கு வந்துட்டு தக்காளி பியூரி அரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு ஒரு மாதிரி கொல கொலன்னு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வேக வச்ச பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு குக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கோகோனட் மில்க் பவுடர் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்பு கலந்த காரம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. கோயம்புத்தூர்லேருந்து யார் பேசுகிறீங்கம்மா? வனசெல்வி. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில்? 1.5 வயசு குழந்தைக்கு சத்து மாவு ரெசிபி. ஓ, ரெசிபி கேட்குறீங்களா? நான் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு கேட்டேன். என்ன சமைச்சிங்களா? ரசம் துவையல். ஓகேம்மா ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. அம்மா வணக்கம்.
வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். ஓகே, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சத்து மாவு பண்ணுறது எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா வந்துட்டு பொதுவாக வந்து சத்து மாவு கடைகளில் கிடைக்குது, ஸோ அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு நிறைய பேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி கரெக்டாக கேட்டுட்டு பண்ணுறீங்களா, அதனால ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்பயுமே நவதானியங்கள் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, ஸோ நவதானியங்கள் நவதானியங்களை கடைகளில் வாங்கிக்கலாம். 9 வகையான தானியங்கள் உங்களுக்கே தெரியும், ஸோ நவதானியங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. அதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ, அதாவது ஒரு 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி அளவு எடுக்கிறீங்கன்னா, ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்துங்க. அதில் வந்து பாதாம் பிஸ்தா கேஷ்யூ நட்டு முந்திரி இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா தனித்தனியாக அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப திக்காகவும், அதாவது அதை வந்து லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு ஊட்டினீங்கனாலே ரொம்ப திக்காக பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம், பிரபா ஃப்ரம் கரூர் மேம். குட் ஆஃப்டர்நூன், எங்க இருந்து கால் பண்றீங்க? பிரபா மேம் ஃப்ரம் கரூர். ஓ, கரூர்ல இருந்து பிரபா கால் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க மேம்? யா ஃபைன் மேம். ஓகே, இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? எஸ் மேம். ஓ, அப்போ செஃப்க்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் நினைக்கிறேன். வா, என்ன விடமா இங்க பாருங்க, உங்களை விட பயங்கரமான ஆங்கில புலமை வாய்ந்த ஒரு ப்ரொஃபசர் இங்க இருக்காங்க ஃப்ளோர்ல. நீங்க அவங்கள எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, சரியா? ரொம்ப நன்றி செஃப். எதுக்கு இப்ப இந்த காம்ப்ளிமெண்ட், எதுக்கு இப்ப நடிப்பாங்க அப்படியே ஒண்ணுமே தெரியாம. எனிவேஸ், என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? மேம், மோர் குழம்பு மட்டும் எப்படி செய்யறேன்னு மட்டும் கேட்கிறேன். மோர் குழம்பு? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்வாங்க. அம்மா வணக்கம். மோர் குழம்பு பண்றதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் துருவன தேங்காய் கொஞ்சமா வந்து பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசி 1-2 ஸ்பூன் இதெல்லாமே போட்டுட்டு ஃபைனா பேஸ்டா அரைச்சு எடுத்துங்க. ஸோ அதை அரைச்சு எடுத்து வச்சுட்டு நார்மலா மோரை வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சி தனியா எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடாயில கொஞ்சமா வந்து தேங்காயை போடுங்க, கடுகு சீரகம் வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாமே தாளிப்பு போடுங்க. போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாமே போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வேகம் போகணும். ஸோ காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சியோட காரம் தான். ஸோ அதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அதாவது கடைஞ்சி வச்சுருக்க மோரை அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுட்டு மேலாப்பில் தேங்காய் நான் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வெண்டைக்காவை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி குழம்புல போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு சூப்பரான ரெசிபி சொன்னீங்க, அதுவும் நிறைய ரெசிபி சொன்ன மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி செஃப். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு நாம் சமைக்கலாம்.